வறட்சியான காலங்களில் வனப்பகுதியில் ஏற்படும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறை ஊழியர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றார். இந்த பேரவையில் அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒன்று, தமிழ்நாட்டின் இலையுதிர் காடுகள் வறட்சியான காலங்களில் காட்டுத்தீயினால் பாதிப்புக்குள்ளாவதை கூடியவை. பெரும்பாலான காட்டுத்தீ நிகழ்வுகள் மனித தவறுகளால் நிகழ்பவை. காட்டுத்தீயினை கட்டுப்படுத்த வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தீயினால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய காட்டுப்பகுதிகள் பரவலாக உள்ளதால் களத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு காட்டுத்தீயினை கட்டுப்படுத்தவும் துரதிருஷ்டமாக அத்தீயில் சிக்கிக்கொள்ளும் மக்களை மீட்க சிறப்பு பயிற்சி மற்றும் அடிப்படை உபகரணங்கள் வழங்க ₹2 கோடி செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும். இரண்டு, தற்போது வனத்துறை தலைமை அலுவலகம் பனங்கள் மாளிகையில் செயல்பட்டு வருகிறது. அங்குள்ள இடப்பற்றாக்குறை கருத்தில் கொண்டு வேளச்சேரியில் அமைந்துள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வனத்துறை தலைமை அலுவலக கட்டிடம் 70,000 சதுரடி பரப்பு கொண்ட 2 தொகுதி கட்டடங்களாக ₹30 கோடி செலவில் கட்டப்படும். மூன்று, வனச்சரலுக்கு வழங்கிட 125 புதிய ஜீப்புகள் ₹12.5 கோடி செலவில் வாங்கப்படும். நான்கு, தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் மற்றும் சூழல் நட்பு வாழ்க்கையை அடையாளம் கண்டு அவன் கலாச்சார வளமையை மேம்படுத்தவும் இயற்கை நட்பு வாழ்க்கை முறையை தெரியப்படுத்தவும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம் புள்ளிகள் காப்பக புற எல்லை பகுதியில் அருங்காட்சியகம் மற்றும் பழங்குடியின சூழல் கலாச்சார கிரகம் ஒன்று ₹7 கோடி செலவில் உருவாக்கப்படும். இது தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை பெரிய அளவில் ஏற்படுத்தும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.